हाय हेलो अस्सलाम वालेकुम, वेलकम बैक टू अनदर वीडियो। வீட்டில் ஏதாச்சும் டேஸ்டியாக சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூடியூப்லலாம் நிறைய சர்ச் பண்ணுவேன். சர்ச் பண்ணிட்டு பண்ணலான்னு பார்க்கும்போது ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து மிஸ் ஆகும். ஸோ ஃபேன்சியாக நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அவங்கக்கிட்ட இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே நம்மக்கிட்டே இருக்காது. அதோட அந்த பிளானெல்லாம் ட்ராப் பண்ணிடுவேன். ஸோ ஒரு நாள் எங்கள் வீட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கடல் மீன் இல்லை குளத்து மீன் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஆக்சுவலி நைட்டு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை வந்து தண்ணியில் போட்டு மறுநாள் காலையிலே வந்து அதை க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ நான் வந்து வீட்டில் உண்மையாகவே சொல்கிறேன், கிச்சன் பக்கம் போக மாட்டேன், அம்மா பெரியம்மா எல்லோரும் இருப்பாங்க, அவங்க பண்ணுவாங்க, நான் வீடியோ எடுக்கிறதா இருந்தால் அவங்கள சமைக்க சொல்லிவிட்டு நான் வீடியோ எடுப்பேன். மற்ற வேலைகள் மட்டும் தான் நான் பார்த்துட்ருப்பேன். அருமனே சார், ஸோ குளத்து மீனுங்கிறதுனால உரசுறது கழுவுறதுலாம் ரொம்ப கஷ்டம். அம்மா பெரியம்மா தான் அதை வந்து வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ காலையில் டீ குடித்தோடனே அதை வந்து கழுவிக்கிட்டு இருந்தோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்கும் போதே வந்து மீன் குழம்புக்கான இதெல்லாம் வந்து வச்சுருவாங்க. அப்போ தான் வந்து ஒரு 12:30 சாப்பிட்டுட்டு இருக்கும் போது வந்து புளியெல்லாம் இறங்கி மீன் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மீனை நல்லா கழுவிட்டு உப்பு மஞ்சள் பொடி மிளகாப்பொடி மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்னால் மசாலா இப்பெல்லாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது, எடுத்து எடுத்து ஒவ்வொரு மீனுக்கு மேலேயே தடவணும்னு சொல்லி சொல்லியிருந்தேன். நீ வந்து இந்த காலமாக நான் அந்த காலத்தில் எல்லாத்தையுமே நான் வந்து மிக்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, நீங்கள் உங்கள் பாணியிலே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதோட சைடில் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அளவெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அவங்க வந்து வெட்டிட்டு இருந்தாங்க. அவங்கள ஒரு லைட்டை ஒரு ட்ரிகர் பண்ணி விட்டா போதும், அவங்க நாங்கள் அந்த காலத்தில் அப்படி நாங்கள் இந்த காலத்தில் எப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் நல்லாயிருக்கும். நாங்களும் ஒரு டீயை குடிச்சிட்டு அவங்ககிட்ட கதை கேட்டுக்கிட்டே இருப்பேன். அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது அந்த காலத்தில் லவ் பண்ணுறவங்க வந்து கிஃப்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னா குடம் வச்சு குடத்தை பிடிச்சிட்டு போவாங்களா, அந்த குடத்துக்குள்ளே கிஃப்ட்டை போட்டுருவாங்களா. அப்போ எப்படி என்னம்மா போனீங்க, சோப்பு டப்பா ரிப்பன் அதெல்லாம் வந்து நாங்கள் எங்கள் கிஃப்ட்டாக கிடைக்கும், அதுதான் வந்து ப்ரொப்போசலுக்கான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னது சோப்பு டப்பா, சோப்பு டப்பாக்கா நீங்கள் மயங்கினீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதோட வந்து அவங்களுக்கு தக்காளி அரைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ தக்காளி வந்து ஃபுல் தக்காளியுமே வந்து அரைச்சி எடுத்துட்டாங்க. வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா காவாசி எடுத்து வச்சுட்டு மிச்சர் எல்லாத்தையுமே வந்து அரைச்சிட்டாங்க. ஸோ கொஞ்சம் பேஸ்ட்டாக ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அடுப்பில் ஒரு சட்டி ஏற்றிட்டு அது மாதிரி ஒரு வீடியில் கேட்டாங்க, சட்டி சட்டின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் இது பேர் சட்டின்னு சொல்லுவாங்க, நம்ம வெளியூரில் வந்து பாத்திரம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ எங்கள் ஊரில் பானையில் சட்டி ஏற்றிட்டு அதை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு அப்புறம் வெந்தயம் ரெண்டையும் போட்டு கொஞ்சம் பொரிய விட்டாங்க. பொரிஞ்ச அப்புறம் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா வெங்காயம், அதையும் அதெல்லாம் போட்டுட்டாங்க. போட்டுட்டு நல்லா சாட்டை பண்ணிவிட்டு அதுக்கு எடுத்து வந்து கருவேப்பில அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஸோ அந்த எண்ணெயிலே வந்து மிளகாய் பொடி போடுவாங்க. அப்போ தான் குழம்பு நல்லா ரெட் கலரில் வரும். மேலே என்ன மிதக்கும் இல்லையா குழம்புல, அது வந்து நல்லா ரெட் கலரில் மிதக்கும், குழம்பு பார்க்கலாம் அட்ராக்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த அந்த எண்ணெயிலே மிளகாய் பொடி போட்டு நல்லா வதக்கி விட்டாங்க. அப்புறம் அரைச்சி வச்சிருந்த தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் உள்ளே போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்குனாங்க. ஸோ நான் என் ஃப்ரெண்டு வந்து ஊருக்கு வந்திருக்கும் போது அவளுக்கு வந்து குளத்து மீன் கொடுத்தோம், தொட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கடலில் வளர்ந்த பொண்ணு, அதாவது கடல் மீன் சாப்பிட்டு வளர்ந்த பொண்ணு. ஸோ அதனால் அவளுக்கு வந்து குளத்து மீன் வந்து சவதி வீசும் அப்படின்னு சொன்னால், அப்போ நாங்கள் சொன்னேன் எங்களுக்கு கடல் மீன் ரொம்ப ரேரு, அதனால எங்களுக்கு அது வந்து கருவாடு வீசும் அப்படின்னு சொல்லி நான் வந்து அவள் என்ன சொன்னதுனால நான் அவளை சொல்லிட்டு இருந்தேன். நீங்கள் வீட்டிலேருந்து ஒத்துட்டு சாப்பாடு விஷயத்தில் என்னெல்லாம் நீங்கள் குறை சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதோட நாங்கள் இன்னும் கப்பிச்சு பண்ண ஆகிட்டோம். ஸோ கம்மிங் டு த சமையல் பாயிண்ட், இதில் வந்து கொஞ்சம் பெருஞ்சீரக பொடி போட்டாங்க, அப்புறம் முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருந்தாங்களே அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைக்கு ஏற்ப உப்பையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டாங்க. ஸோ அந்த முருங்கைக்காய் நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு மூடி வச்சாங்க. நான் அவங்கள கேட்டுட்டு இருந்தேன், இது போடலையா அது போடலையா அப்படின்னா, இது வந்து நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை வச்சு நான் உனக்கு எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு எங்கள் பெரியம்மா வந்து பின்னாடி இருந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ ஒரு 5-6 நிமிஷம் கொதிச்ச அப்புறம் வந்து புளி தண்ணியை கரைச்சி வச்சுருந்தாங்க இல்லையா, அதை வந்து இருத்து ஊற்றிட்டாங்க. புளியை கரைச்சி ஊற்றின பிறகு எங்களோட ஸ்பெஷல் மசாலா 2 ஸ்பூன் போட்டாங்க. இது இல்லாமல் எங்கள் வீட்டில் சமையல் வந்து நடக்கவே நடக்காது. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள். கறி அப்படின்னா இந்த பொடியை மட்டும் போட்டு இறக்கி வச்சிடலாம். அதே மாதிரி மீன் குழம்புன்னா இந்த பொடியோட சேர்த்து பெருஞ்சீர பொடி போட்டு முடிச்சிடுவாங்க. பெருஞ்சீர பொடினா என்னென்னா சோம்புன்னு சொல்லுவாங்க. ஒரு வீடியோவில் நான் சோம்பு சொல்லியிருப்பேன், இன்னொரு வீடியோவில் பெருஞ்சீரகம்னு சொல்லியிருப்பேன். ஸோ ரெண்டையும் வந்து புரியுங்கிறதுக்காக ரெண்டையும் மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். மசாலா போட்ட அப்புறம் அது வந்து ஸ்மெல்லெல்லாம் போகணும் இல்லையா. ஸோ 5 to 10 minutes வந்து நல்லா கொதிக்க விட்டாங்க. கொதிச்சு முடிச்சுட்டு நல்லா தகதகன்னு கொதிச்சு வரும்போது நல்லா வெள்ளை பூண்டை குட்டி குட்டி நாட்டு பூண்டு இருக்குல்ல அதெல்லாம் உரிச்சு போட்டாங்க. எனக்கு குளத்து மீனுக்குனால எங்கள் வீட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்ப்போம் வெள்ளை பூண்டு எல்லாமே வந்து. அது வந்து அந்த வெள்ளை பூண்டு நல்லா மசியாக வர்ற வரைக்கும் வந்து கொஞ்ச நாள் கொதிக்க விட்டுட்டாங்க.
அவ்வளோதான். ஃபைனலாக வந்து மீனோட மண்டை, முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா குழம்பு வைக்கும் போது வந்து மீனுக்கு பீசஸே போட மாட்டாங்க, மீனோட மண்டை மட்டும் போட்டு வச்சுட்டாங்க. ஏன் மீன் வேணுமே, மீன் பீசஸ் வேணுமே, மீன் வந்து பீசஸ் வந்து குழம்புல போட்டுட்டாங்கன்னா உனக்கு பொறிக்க மீன் கிடைக்காது, இப்படி தான் நீ வந்து பக்குவமாக சமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓ அப்படியா, ஏன்னா ரெண்டு பேர் இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து எப்படின்னு சொல்லிக்கலாம், நம்ம கூட்டு குடும்பமாக இருக்கிற இடத்துல வந்து எப்படி மேனேஜ் பண்ணணுங்கிறது வந்து பெரிய ஆள் கூட இருக்கும்போது தான் தெரியுது. சைடில் வந்து மீனே பொறிச்சிட்டு இருந்தாங்க, அதே மாதிரி குழம்புக்கு தேங்காய் ஊற்றணும் இல்லையா, ஸோ அந்த தேங்காய்க்கு வந்து கேறிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஃபைனலாக வந்து தேங்காய் அரைச்சி விட்டுட்டு, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் எங்கள் வீட்டில் தேங்காய் பால் யூஸ் பண்ண மாட்டோம், ஃபுல்லாக தேங்காய் வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அந்த தேங்காவை தான் ஊற்றுவோம். ஸோ அந்த தேங்காய் ஊற்றுக்கிற ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு கொதியிலே வந்து ஆஃப் பண்ணிடுவோம், ரொம்ப கொதிச்சுன்னா அது வந்து பேக் கொலஸ்ட்ரால் வந்து அந்த தேங்காயிலேருந்து வரும், அதனால் அது அது வந்து வேண்டாம். கொஞ்சம் கொதிச்சோடனே அமுத்திட்டாங்க. ஸோ சைடில் வந்து பாத்திரம்லாம் கழுவிதாங்கப்பா, இங்கே நம்ம சாப்பிட்டுட்டு கழுவலாம் அப்படின்னா இல்லை, எனக்கு வேலையை வந்து ஃபுல்லாக முடிச்சிடணும், முடிச்சுட்டு நிம்மதியாக உட்காந்து சாப்பிடணும், அந்த ஏரியா வந்து கொஞ்சம் மெஸியாக இருக்கும்ல, மீன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு லாஸ்ட்டு நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு, நான் வந்து அப்பாடாக ஒரு கண்டென்ட் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அதை வந்து சாப்பாடை வச்சு ஆணை ஊற்றி எல்லாத்தையும் ஊற்றி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு ஹெவியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ வந்து சாப்பிட்டு முடிச்ச பிறகு எனக்கு எப்போதுமே ஒரு ஸ்வீட் கிரேவிங்ஸ் உண்டு, நான் வந்து போன வாட்டி போன வீடியோலே நான் சொல்லியிருப்பேன் டேட்ஸ் சாப்பிடுவேன், சாப்பிட்டு முடிச்ச பிறகு டேட்ஸ் பண்ணிட்டேன், வீட்டில் இருக்கும் நல்லா டேட்ஸ் சாப்பிடுவேன், இந்த வாட்டி வந்து ஆரஞ்சை வச்சு ஃபில்ஃபில் பண்ணிட்டேன்.